ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வாரத்தோட இறுதி நாள் 26/4/2019 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஈக்குவிட்டி மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பேசிக்காக பார்க்க போகிறோம். இந்த தகவல் நிச்சயமாக பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை உங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள், உங்களுடைய சந்தேகங்கள், ஸ்டாக் மார்க்கெட் பற்றின பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ், இன்றைக்கி மார்க்கெட்டில் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், இதெல்லாம் கீழே இருக்கிற கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி காலையில் சென்செக்ஸ் 38,865 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆக ஆரம்பித்து எண்ட் ஆஃப் த டே 39,102 அப்படிங்கிற லெவல் ஹை போயிட்டு 39,067 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. இன்றைக்கி டேவோட லோ லெவல் 38,766. இன்றைக்கி காலையில் வர்த்தக நேரம் தொடங்கும் போதே சென்செக்ஸ் 135 புள்ளிகள் ஒரு கேப் அப்பில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. அடுத்தடுத்து ஏற்றம் கண்டனாலும் வர்த்தக நேரத்தின் கடைசி சில நேரங்களில் ஏற்றம் அதிகரித்து 336 புள்ளிகள் ஒரே நாளில் அதிகரித்தது. கடந்த ஏப்ரல் 22/2019 அன்று ஒரே நாளில் 493 புள்ளிகள் இறக்கம் கண்டது. அதே ஏப்ரல் 24/2019 அன்று ஒரே நாளில் 496 புள்ளிகள் ஏற்றம் கண்டது. ஏப்ரல் 25/2019 ஒரே நாளில் 323 புள்ளிகள் இறக்கம் கண்டது. ஏப்ரல் 26 ஒரே நாளில் 336 புள்ளிகள் ஏற்றம் கண்டது என சென்செக்ஸ் தன் வலுவான சப்போர்ட் மற்றும் ரெசிஸ்டன்ஸ்குள் இந்த லெவல்குள்ளேயே ட்ரேட் ஆகுது. கண்டிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. நேற்று எப்படி மதியம் 2:30 மேலே வர்த்தகர்களும் முதலீட்டாளர்களும் பயந்து சந்தையில் இருந்து தங்கள் பணத்தை வெளியெடுத்தார்களோ, அதே போல் இன்றும் மதியம் 2:00 மேல் நிறைய பேர் தங்கள் பணத்தை சந்தையில் முதலீடு செஞ்சுருக்காங்க. அதனால தான் மதியம் 2:00 வரைக்கும் 11,690 அப்படிங்கிற லெவலில் தாண்டாத நிஃப்டி 2:00 மேலே அதிகரிக்க தொடங்கி 11,754 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே ட்ரேட் ஆச்சு. ஸோ நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 11,693 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி 11,762 வரைக்கும் ஹை போயிட்டு 11,663 அப்படிங்கிற லோவை பிரேக் பண்ணாமல் 11,754 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு காலாண்டு முடிவுகள் வெளியான HCL, HDFC லைஃப் இன்சூரன்ஸ், MCX, SBI லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி, ஆக்சிஸ் பேங்க், நிஃப்டி ஃபியூச்சரில் அதிக ரோல் ஓவர் ஆகுது என எல்லா செய்திகளும் பாசிட்டிவாகவே வந்தது. இருந்த போதிலும் செய்திகளின் மொமெண்டம் மதியத்துக்கு மேல் தான் சந்தையில் எதிரொலிக்க தொடங்குச்சு. இது கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. கடந்த ஏப்ரல் 11/2019 சென்செக்ஸ் ஒரு வலுவான சப்போர்ட்டும் 38,585 மற்றும் வலுவான ரெசிஸ்டன்ஸும் 39,000 அப்படிங்கிற லெவலில் வச்சுருந்தது. ஸோ இந்த ஃப்ளாட்டாக கடந்த 8 வர்த்தக நாட்கள் வர்த்தகமாகி வந்ததையும் நம்ம பார்த்தோம். மீண்டும் 39,000 அப்படிங்கிற லெவலை தாண்டி மார்க்கெட் ட்ரேட் ஆச்சுன்னா தான் ஒரு பாசிட்டிவிட்டியை எதிர்பார்க்கலாம். அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் நிஃப்டி. நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் 11,683 அப்படிங்கிற லெவலில் வர்த்தகமாக தொடங்கி நேர முடிவில் 11,754 அப்படிங்கிற லெவலையே வர்த்தகமாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து பிஎஸ்சியில் ட்ரேட் ஆன 30 ஸ்டாக்ஸில் 12 ஸ்டாக்ஸ் வந்து பாசிட்டிவ் இறக்கத்துலேயும் 18 ஸ்டாக்ஸ் வந்து ஏற்றத்துலேயும் வர்த்தகமாயிருக்கு. பிஎஸ்சியில் மொத்தம் 2,676 ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆயிருக்கு. 1,086 ஸ்டாக்ஸ் ஏற்றத்திலும் 1,437 ஸ்டாக் இறக்கத்திலும் 183 ஸ்டாக்ஸில் எந்த சேஞ்சஸும் இல்லாமல் க்ளோஸ் ஆயிருக்கு. மொத்தம் 2,676 ஸ்டாக்ஸில் 36 ஸ்டாக்ஸோட விலை 56 வார அதிகத்திலையும் 94 ஸ்டாக்ஸோட விலை 52 வார இறக்கத்திலையும் வர்த்தகமாயிருக்கு. இன்றைக்கி நிஃப்டியில் நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் 33 ஸ்டாக் அட்வான்ஸாகவும் 16 ஸ்டாக் டிக்ளைனாகவும் ஒரு ஸ்டாக்ல எந்த சேஞ்சஸும் இல்லாமல் க்ளோஸ் ஆகிருக்கிறது கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. மற்றபடி இன்றைக்கி நம்ம இண்டைசிஸ் வைஸ் பார்த்தோன்னா நிஃப்டி 50, நிஃப்டி 100, நிஃப்டி 500 எல்லாமே பாசிட்டிவாகவும் மற்றபடி மிட் கேப், ஸ்மால் கேப் எல்லாமே டவுனில் க்ளோஸ் ஆகிருக்கிறது கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. செக்டர் வைஸ் பார்க்கும்போது பேங்க் செக்டர் 452 புள்ளிகள் பாசிட்டிவாகவும், ஆட்டோ செக்டர் 94 புள்ளிகள் டவுன்லையும், ஃபினான்ஸ் சர்வீஸ், எஃப்எம்சிஜி, ஐடி, மெட்டல், ஃபார்மா, பிஎஸ்சி பேங்க், பிரைவேட் பேங்க் எல்லாமே பாசிட்டிவாக இருந்தாலும் மீடியா ரியாலிட்டி எல்லாமே டவுனில் க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி கமாடிட்டிஸ், நிஃப்டி எனர்ஜி, நிஃப்டி பிஎஸ்சி எல்லாம் பாசிட்டிவாக இருந்தாலும் நிஃப்டி எம்என்சி வந்து நிஃப்டி இன்ஃப்ராவும் நிஃப்டி எம்என்சியும் டவுனில் க்ளோஸ் ஆகிருக்கிறது கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. இன்றைக்கி க்ளோஸ் ஆன மார்க்கெட்டில் நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நிஃப்டி இண்டெக்ஸ் வந்து ஒரு நல்ல புல்லிஷ் கேண்டிலை ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் டிராகன் ஃப்ளை டோஜியை வந்து வீக்லி கேண்டிலில் ஃபாலோ பண்ணியிருக்கு. ஸோ இந்த கேண்டிலை பொறுத்த வரைக்கும், அதாவது டெய்லி சார்ட்டை வந்து டிராகன்
ஃப்ளை டோஜே வந்து வீக்லி ஸ்கேலில் இம்ப்ளைஸ் பண்ணியிருக்கு. இது வந்து ஸ்டில் மார்க்கெட் ஒரு நெகட்டிவிட்டிக்கு போகுமா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. க்ரூஷியலான லெவலான 11,706 11,800 அப்படிங்கிற லெவலை தாண்டி மார்க்கெட் ட்ரேடாக ஆரம்பிச்சிச்சுன்னா அடுத்த கட்டமாக 11,900 அப்படிங்கிற லெவலை எதிர்பார்க்கலாம். சப்போர்ட் 11,666 இருக்குது. ஸோ இந்த லெவலை கட் பண்ணாத வரைக்கும் நிஃப்டி 50 அகெயின் அடுத்த லைஃப் டைம் டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி ஸ்டாக்ஸ் எல்லாம் அரபிந்தோ ஃபார்மா 4% கெயின் ஆயிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் குளோபல் ரிசர்ச் ஹவுஸ் வந்து இந்த ஸ்டாக்குக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸ் கொடுத்தது. அடுத்தது வந்து குளோபல் ரிசர்ச் ஹவுஸ் சிட்டி ஸ்டாக் ஆஸ் ஒன் ஆஃப் இட்ஸ் 2 டாப் பிக்ஸ் இன் இந்தியன் ஃபார்மா ஸ்பேஸ். இது வந்து அரபிந்தோ ஃபார்முக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸை கொடுத்துருக்கு. டாடா ஸ்டீல் இன்றைக்கி 6.6% ஹையர். ஏன் அப்படின்னா 4th quarter வந்து நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியாக கொடுத்துருக்காங்க. இந்த டாடா ஸ்டீலோட குவார்ட்டரை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். எம்சிஎக்ஸ் மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் வந்து 5% வந்து ஒரு ஹெல்த்தி ரிசல்ட் கொடுத்ததன் காரணமாக அந்த பங்கு உயர்ந்திருக்கு. அடுத்து பிராமல் என்டர்பிரைசஸ் 88% வந்து பிளங்க்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நெட் ப்ராஃபிட் வந்து 456 crore. இது வந்து இந்த நியூஸ் வந்து 6% லோயராக க்ளோஸ் ஆனதுக்கு காரணமாக அமைஞ்சிருக்கு. ஆக்சிஸ் பேங்க் 2% உயர்ந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அதுக்கு காரணமும் Q4 ரிசல்ட்டு தான். ஸோ இந்த நிறுவனங்களோட Q4 ரிசல்ட்டை பற்றி நம்ம தனியாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி டாப் கெய்னர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா டாடா ஸ்டீல் 7% மேலே உயர்ந்து 547 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. பிபிசிஎல் ஐசிஐசிஐ பேங்க் கேல் JSW ஸ்டீல் ஹிண்டால்கோ சிப்லா ஆக்சிஸ் பேங்க் SBI பேங்க் TCSலாம் டாப் கெய்னர்ஸ் ஆகவும் டாப் லாஸஸில் டாடா மோட்டார்ஸ் 2% மேலே டவுன் ஆகவும் கிராசிம் பஜாஜ் ஆட்டோ டாக்டர் ரெட்டி எம்என்எம் பாரதி ஏர்டெல் மாருதி ஹீரோ மோட்டார் கம்பெனி கோல் இண்டியா ONGCலாம் டாப் லாஸஸாகவும் இருக்குது. மோஸ்ட் ஆக்டிவான ட்ரேடர்ஸ்னால் அது டாடா ஸ்டீல் ஆக்சிஸ் பேங்க் மாருதி எஸ் பேங்க் ரிலையன்ஸ் HDFC பேங்க் TCS ஐசிஐசிஐ பேங்க் டாடா மோட்டார்ஸ் இன்ஃபியெல்லாம் வேல்யூவில் மோஸ்ட் ஆக்டிவாகவும் வால்யூமில் மோஸ்ட் ஆக்டிவாக ட்ரேடான பங்குகளில் நாம் கவனிக்க வேண்டியது ஆர்பவர் ஆர்காம். ஆர்காம் இன்றைக்கி 5% இறங்கி 1.90 வந்துருச்சு. சுஸ்லான் எஸ் பேங்க் டாடா ஸ்டீல் பிசி ஜுவல்லர் ஐடியா சேல் ரிலையன்ஸ் கேபிட்டல் டாடா மோட்டார்ஸ் இந்த நிறுவனங்கள் எல்லாமே வால்யூமில் ஆக்டிவாக இருக்காங்க. 52-week ஹையில் மொத்தம் 13 ஸ்டாக்ஸ். அதில் நாம் பஜாஜ் ஃபினான்ஸ் சர்வீஸ் அரபிந்தோ ஃபார்மா டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸ் HCL டெக்னாலஜிஸ் அதுக்கப்புறமா எடில்வைஸ் ETF SRF விப்ரோலாம் கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்குது. 52-week லோவை மொத்தம் 61 ஸ்டாக்ஸ் இன்றைக்கி கிராஷ் பண்ணியிருக்காங்க. அதில் அஷாத்தி இந்தியா கிளாஸ் லிமிடெட் HEG லிமிடெட் இந்த பங்குகள் ஃபாலோ கவனிக்க வேண்டிய பங்குகளாக இருக்குது. அதை தொடர்ந்து மெட்ரோபாலிஸ் ஹெல்த்து கேர் ஸ்டீல் ஸ்ட்ரிப்ஸ் வீல்ஸ் லிமிடெட் இந்த பங்குகள் எல்லாமே 52-week லோவில் கவனிக்க வேண்டிய பங்கு. மற்றபடி இன்றைக்கி யூஎஸ்டி INR வேல்யூ எப்படி க்ளோஸ் ஆயிருக்கு, யூரோப்பியன் மார்க்கெட்டும் யூஎஸ் மார்க்கெட்டும் எப்படி ட்ரேட் ஆகிட்ருக்கு அப்படிங்கிறத கூடுதல் தகவலாக பார்க்கலாம். யூஎஸ் மார்க்கெட் 2 புள்ளிகள் டவுன்லையும் யூரோப்பியன் மார்க்கெட்டில் FTSE டவுன்லையும் CAC டேக்ஸ் பாசிட்டிவாகவும் இன்றைக்கி 48 புள்ளிகள் டவுன்லையும் SGX நிஃப்டி 29 புள்ளிகள் பாசிட்டிவாகவும் இருக்குது. யூஎஸ்டி INR வேல்யூ 24 பைசா குறைந்து 70 ரூபாய் இருக்குது. அதே மாதிரி க்ரூட் ஆயிலோட ப்ரைஸு. ஸோ இதெல்லாமே வந்து இந்திய பங்குச்சந்தையோட பாசிட்டிவிட்டிக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதோட இம்பேக்ட் கூட இன்றைக்கி மார்க்கெட் நல்ல ஒரு பாசிட்டிவ் கொடுத்துருக்கலாம். கோல்ட் சில்வர் குளோபல் வைஸில் பாசிட்டிவாகவும் க்ரூட் ஆயில் அண்ட் பிரெண்ட் ஆயில் இன்றைக்கி ஒரே நாளில் 3.5% மேலே டவுன் கொடுத்துருக்கு. பிரெண்ட் ஆயில் 3.5% மேலே டவுன் கொடுத்துருக்கு. க்ரூட் ஆயில் தற்சமையாக 62.27 ரூபாயும் பிரெண்ட் ஆயில் 71.31 ரூபாயும் ட்ரேட் ஆகிட்ருக்கு. அதோட இம்பேக்ட் இந்திய கமாடிட்டியில் க்ரூட் ஆயில் 244 புள்ளிகள் டவுனில் ட்ரேட் ஆகிட்ருக்கு. ஸோ இதெல்லாம் தான் முடிவடைந்த மார்க்கெட்டில் பேசிக்காக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான தகவல்கள். இந்த தகவல்கள் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் இந்த வீக் எப்படி க்ளோஸ் ஆயிருக்கு, வீக்லி நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, நெக்ஸ்ட் வீக் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண வேண்டிய ஸ்டாக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் அடுத்தடுத்து பார்க்கலாம். நீங்கள் ஈக்விட்டி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்ரேஜில் அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயும் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. ஹாப்பி வீக்கெண்ட், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் நைட்.